ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி வந்து வ்ளாகில் எதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணலங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், அதாவது புரோட்டீன் முறுக்கு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து அரைச்சி கஷ்டப்படவெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் போய் பொருள்லாம் கடையில் வாங்கணும், இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்குகிற ஐட்டமும் கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷம் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயே சட்டுனு பண்ணிட முடியும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த மூங்க தால் முறுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறணும். நல்லா ஊறின அந்த பாசிப்பருப்பை ஒரு சின்ன குக்கர், நான் வந்து பட்டர்ஃப்ளை 2 லிட்டர் குக்கர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் ஒரு கப்பு தண்ணியோடு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா, நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து பாசிப்பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு, இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா டீஸ்பூன் கணக்கில் 1-2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச இந்த மூங்க தால் மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது கூடவே தலை தட்டின மாதிரி 2 கப்பு வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது வந்து கோபுரம் மாவோ இல்லை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவோலாம் ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டாக 2 கப்பு, அரை கப்பு பாசிப்பருப்புனா 2 கப்பு அரிசி மாவுங்கிறது தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடியாப்ப மாவு அப்படி இல்லைன்னா நார்மல் அரிசி மாவு, வீட்டில் உள்ள அரிசி மாவு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். மாவை வந்து வறுக்கணும் சளிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ரொசீஜருமே தேவைப்படாது. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள், வெள்ளையாகவும் எடுத்துக்கலாம் கருப்பாகவும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு உள்ள மாதிரி பார்த்து சேர்த்துக்கிறணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம வந்து மூங்க தால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ கேஸ் டபுள் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, எவ்வளோ நம்மளுக்கு முறுக்குக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வந்து மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். ஏன் இந்த ட்ரை மாவை இந்த அளவுக்கு நம்ம பிணையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நம்ம ஆட் பண்ண பட்டரும் சால்ட்டு வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பரவி ஒரே மாதிரி டேஸ்ட்டு வந்துட்டு ஈவனாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நல்லா இந்த மாதிரி ட்ரை மாவுலேயே பிணைஞ்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி 1 டீஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி லைட் லைட்டாக தொளிச்சு தொளிச்சு மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டாலும் மாவு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம குறைச்ச தண்ணி விட்டு பிணைஞ்சிட்டோன்னா கட்டாகி போயிடும். ஸோ அதனால் கரெக்டான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். பிணைய பிணையவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆகவே கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷேப்பில் வந்துடும். பட்டர் கன்சிஸ்டன்சி தாங்க முறுக்குக்கு கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி பார்த்தா மாவில் நல்லா சூப்பர் சாஃப்டாக இறங்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து பிரிஞ்சும் போகாது, அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்காமல் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக சூப்பராக குக் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு பொடி எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா அழகாக உருட்டி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முறுக்கு பிழியும் போது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உட போட்டு ஈஸியாக வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி உட்டன் அச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம முறுக்கு புளியிறது. இதோட அச்சு பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த ஹோல்ஸு. உங்கள்கிட்ட என்ன அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு குக்கிங் ஆயில் லைட்டாக வந்துட்டு உள்ளே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முறுக்குகளாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம முறுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறுக்கை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சுற்றி பார்க்கணும். ஏதாவது கட் ஆகுதா, இல்லை வந்து கரெக்டாக வருதா, ஏதாவது நம்ம சரியாக தப்பு பண்ணியிருக்கோமா, சால்ட் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா மிஸ்டேக்குமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் சுடும்போது நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் சுட்டு எடுத்துடலாம். மாவை பிணைஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரமெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, இமீடியட்டாக சுட ஆரம்பிச்சிடணும். ஸோ மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மேலாப்பில் ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் மேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன், அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்றைக்கி இந்த பேக்கிங் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேப்பர் வந்து எடுத்து நான் வந்து என்னோடய முறுக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிடுவேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி செய்கிறது தான் வந்துட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அழகாக எடுத்து எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஜல்லட கரண்டியில் கூட கொஞ்சமாக ஆயில் பேக் பக்கமாக தடவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து முறுக்கை நம்ம பிழிஞ்சு அப்படி டைரெக்டாக கரண்டியை வந்து எண்ணெய்க்குள்ள விட்டு விட்டு எடுத்துடலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பட் எனக்கு இந்த மெத்தடு தான் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாழை இலை, பால் பேப்பர், எண்ணெய் கவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
செக்லாட்னா கடலெண்ணெயில் தாங்க இன்றைக்கி நான் முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு இரும்பு சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் அது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். முறுக்கு காயிற அந்த டைமில் நம்ம முறுக்கும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து அப்படியே உள்நோக்கி வரணும். அப்போ தான் அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். மாவை வந்து ஒரே இடத்துல அப்படியே கும்மலாக புழிஞ்சிடாமல் கொஞ்சம் பரவலாக பிழிஞ்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிழியும் போது முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக அழகாக பார்க்குறதுக்கு அழகாக வடிவமாக இருக்கும். எண்ணெய் வந்து ஒன்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா முறுக்கு சுடும்போது எண்ணெய் வந்து காயாமல் இருந்துச்சுன்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இதுவே ரொம்ப காஞ்சி போச்சுன்னா போட்ட உடனே முறுக்கெல்லாம் செவந்து போகும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ வந்து எண்ணெய் கரெக்டான பதத்தில் சூடாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிட்டு வந்து மாவை உள்ளே போட்டு எடுத்தோம்னா அழகாக அது வந்து மேலே எழும்பி வரும். அந்த நேரத்தில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு விட்டு அழகாக போடணும். ரொம்ப நெரிசலாக ஒரே டைமில் நிறைய முறுக்கை போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று மோதி பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து அப்படியே மாறி போகும். அதுக்கப்புறம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டோம்னா தான் முறுக்கு வந்து நல்லா உடையாமல் கிடைக்கும். அதே மாதிரி போட்ட உடனேயுமே முறுக்கை வந்து திருப்பிடவே கூடாது. கொஞ்சம் ஒரு 30 seconds ஆச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கணும். மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி மாறி வர்றப்ப நம்ம அழகாக வந்துட்டு எல்லா முறுக்கையும் வடித்து எடுத்துக்கிறலாம். ரொம்ப அழகாக சிம்பிளாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். அவ்வளோ தாங்க நம்மளோட ப்ரோட்டீன் முறுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பர் முறுக்கு ரெடி. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரிலாம் பலகாரம் இந்த தீபாவளிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் பலகாரச்சிட்டு போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும் அழகாக நொறுங்கி வந்துருச்சு. காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. எல்லாமே நம்ம இஷ்டந்தாங்க. இந்த டேஸ்டியான முறுக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் முறுக்கு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த முறுக்கெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிடலாம். நம்ம பசங்க தேவைப்படும்போது எடுத்து 1-2 சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான முறுக்கு ரெடி. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.